ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத பாக்கியத்தை தந்து உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் நீர் இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தாரும், எல்லா தடைகளை மாற்றும். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். வந்த எல்லார் மேலும் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். சுவாமி, நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. எங்களோடு பேசும் அப்பா. உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு பலனடைந்தவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய மகிமை உள்ள சமூகத்தில் பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன், ஆமேன். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவப்பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவப்பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர் ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரும் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர் பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவீ, தொந்துருகி வந்த மக்கள் மே நேசராவி வீச செய்குவீ. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர்
இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர் நொந்துருகி வந்த மக்கள் மே நேசராவி வீச செய்குவீ நொந்துருகி வந்த மக்கள் மே நேசராவி வீச செய்குவீ வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதரே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுவீ வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுவீ இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர் இயேசுவே பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுவீ வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுவீ நியாய தீர்ப்பினால் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே நற்பீர்ப்பினால் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே மாய லோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ மாய லோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர் மாய லோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ மாய லோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ நாம் நின்ற வண்ணமாகவே முறை முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 111 சங்கீதத்தை நாம் முறை முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 111. அல்லேலூயா! செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள். அவருடைய கட்டளை எல்லாம் உண்மையுள்ளவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. பயப்படுதலின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து வருவாராக. அல்லேலூயா! 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 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் இம்மட்ட நம்மோடு கூட இருந்து இந்த லெந்து நாட்களிலே கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த லெந்து நாட்களின் 31வது நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருப்பது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பெரிய கிருபை. அதற்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். இந்த
லெந்து நாட்களிலும் நாம் தொடர்ச்சியாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7:1 ரெண்டாவது பகுதியை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நீதிமானாக வாழ்ந்த இந்த நோவாவினுடைய வாழ்க்கையில் தான் நாம் பார்க்கிறோம். பெரிய அழிவிலிருந்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். அதே ஆண்டவர் தான் இரண்டாவது வருகையில் எப்படி இருக்கும் என்று மத்தேயு 24 பேசும்பொழுது, நோவாவின் காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்திலும் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அந்த ஜனங்களுக்கு நடுவிலே நீங்களும் நானும் நீதிமான்களாக வாழ்ந்தால் வரப்போகிற பேரழிவிலிருந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாக்கிறவர் என்று சொல்லி, அந்த அடிப்படையில் தான் முதல்ல யார் நீதிமான் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். ஏறக்குறைய 16 தலைப்புகளில் நாம் அதை சிந்தித்தோம். இப்பொழுது 13வது தலைப்பாக நீதிமான்களுடைய மேன்மை என்ன என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நீதிமானாய் வாழ்ந்தால் கர்த்தர் தருகிற நன்மைகள், இதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம். அருமையானவர்களே, 13வது தலைப்பாக நாம் சிந்திக்கிற இந்த நாளின் தியானமானது நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:10 இருக்கிறது. நீதிமொழிகள் 18:10, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அருமையானவர்களே, இந்த அடுத்த வசனத்தையும் பாருங்க, ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும் என்று சொல்லுகிறது. அப்போ ரெண்டு பேரை வேதம் சொல்லுகிறது, ஒருத்தன் நீதிமான், இன்னொருத்தர் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவானுக்கு எது பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை குறித்து சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் என்று சொல்லுகிறது. அப்போ பணக்காரங்க என்ன நினைக்கிறாங்களா, என்னுடைய பணம் இருக்குது பாருங்க, இதுதான் என்னுடைய பாதுகாப்பு, இதுதான் என்னுடைய அரணான பட்டணம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த பட்டணம், அந்த பொருள், பணம் எவ்வளவு காலம் நிலைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிலைக்காத ஒன்று. ஆனால் எப்போது நம்மை பாதுகாக்கிற, நமக்கு துணையாக இருக்கிற, நம்மை வழி நடத்துகிற, சுகமாய் இருக்க செய்கிற ஒரு அரணை வேதம் சொல்லுகிறது. அது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல ஆங்கில வேதம் சொல்லும்போது, த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் அ ஸ்ட்ராங் டவர் அப்படின்னு சொல்லுது. ஸ்ட்ராங் டவர், இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா, தமிழ் அகராதிக்கு போனீங்கன்னா, ஸ்ட்ராங் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஏறக்குறைய ஒரு 40 விளக்கம் வார்த்தைகள், வித்தியாசமான வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்க. அதில் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஸ்ட்ராங் அப்படின்னா வலிமை வாய்ந்த, பலமான, அப்புறம் வெள் திறன்மிக்க, உறுதியுடைய, ஆற்றல் வாய்ந்த, திடமான, ஊடுருவ இடந்தராத, நிலையான என்று அப்படியே அது ஒரு பட்டியல் நீண்டு போயிட்டே இருக்குது. டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபுரம், காப்பிடம், புகலிடம், தஞ்சம் புகுமிடம் அப்படின்னு இந்த டவர் அப்படின்ற வார்த்தைக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, வல்லமை வாய்ந்த, பலமான என்னுடைய கோபுரம், என்னுடைய காப்பிடம், என்னுடைய தாபரம், என்னுடைய புகலிடம் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. யாருக்கு இந்த பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்கு கர்த்தருடைய நாமம் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த கர்த்தரின் நாமம் அப்படின்னா என்ன, நிறைய நேரங்களில் இதை நாம் வேற மாதிரியெல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் ரொம்ப சிம்பிள், என்ன தெரியுமா, ஆண்டவர் யார்,
அவருடைய தன்மை என்ன அப்படின்றத நீங்களும் நானும் உணர்ந்து அவரை நாம் புகழ்ந்து சொல்றோம் பாருங்க. அந்த வார்த்தை தான் அவருடைய நாமம். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நிறைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிற இல்ல. ஆனா வேதம் முக்கியமா சொல்ற ரெண்டு பேர் உண்டு. ஏகோவா அப்படின்னு ஒரு பேர், ஏலோகீம் அப்படின்ற ஒரு பேர். இந்த ரெண்டு பேர் தான் முக்கியமான பேர். ஆனா அவருடைய தன்மைகள் அதோடு இணைந்து வருகிறது. நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா இந்த ஏகோவா ஈரே அப்படின்னு வரும், ஏல் ஏலோகீம் அப்படின்னு வரும். அப்போ இந்த 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 வார்த்தைகளெல்லாம் நமக்கு சொல்லித்தருகிற ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த நாமத்தை சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு மூணு பேரை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீதியை வீட்டில் போய் உட்கார்ந்து கர்த்தருடைய நாமம் அப்படின்னு தேடினீங்கன்னா எப்படியும் ஒரு 10-15 பேர் வருது. அது எல்லாத்தையும் சொல்லி ஆண்டவரே இப்படியெல்லாம் நீர் எனக்கு இருக்க போகிறீர், அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுறது கர்த்தருடைய நாமம் நம்முடைய வலிமை வாய்ந்த பலமுள்ள பாதுகாப்பிடமாக, தங்கும் இடமாக, புகலிடமாக அது இருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரத்தில் 14 வசனத்தை நாம் பார்ப்போமானால், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பெயர் வைக்கிறார் தெரியுமா? ஏகோவா ஈரே அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தமிழ் வேதத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறது. ஆனா அடுத்த ஆங்கிலத்தில் இந்த ஜெகோவா ஜைரே அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அவங்க சொல்ற அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜெகோவா இஸ் த ப்ரொவைடர், அவர் எல்லாவற்றையும் தருகிறவர் அல்லது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். அருமையானவர்களே, இதை நான் இப்படி சொல்றேன், சோதனை வரும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையின் வார்த்தையாக இந்த யெகோவா ஈரேன்ற வார்த்தை இருந்துச்சு. அவனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமை அழைத்து அவனை பார்த்து சொல்றாரு. 1 பாருங்க, ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றார். 2 சொல்லுகிறது, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நல்ல கவனிங்க, நாம் இந்த ஆபிரகாமை குறித்து நிறைய பார்த்தோம் இல்ல. 25 காத்திருந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு மனுஷன். 100 குழந்தை பிறந்திருக்குது. எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைய இல்லை, ஈ எறும்பு அண்டாம, நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஈ எறும்பு அண்டாம அவ்வளவு பத்திரமா பாதுகாத்து இருப்பாங்க. அதை தரையில் விட்டுருக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் தூக்கி தூக்கி தோல்ல சுமந்து இருப்பான். மார்போடு அணைத்து கொண்டிருந்திருப்பான். அந்த குழந்தைய கையில் எடுக்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அப்படின்னு அவன் பெருமைப்பட்டிருப்பான், சந்தோஷப்பட்டிருப்பான், புகழ்ந்திருப்பான். இந்த பிள்ளை நிமித்தம் அவன் எவ்வளவு ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமோ அவ்வளவு மகிமைப்படுத்தியிருப்பான். இல்லாத அப்பவே மகிமைப்படுத்தினவனாச்ச, குழந்தை கிடைச்ச பிறகு எப்படியெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருப்பான் பாருங்க. ஆனால் அவ்வளவு தூரம் கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தின அந்த சூழ்நிலையில் இப்போ ஆண்டவர் அவனிடத்தில் கேட்ட ஒரு காரியம் தெரியுமா? உன் பிள்ளைய ஆண்டவர் அதையும் எப்படி சொல்றாரு பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் ஒரே பிள்ளை உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ என்ன செய்யணும், எனக்காக தகன பலியாக பலியிட வேண்டும். வெட்டி போட்டு வந்துருன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஏதோ கோபத்தில் அதாவது என்ன சொல்கிறது உணர்ச்சி வசப்பட்டு வெட்டி போட்டுடலாம். ஆனால் அதை துண்டு துண்டாக வெட்டி அதுக்கு கட்டை மேலே அடுக்கி அதை தன் கையாலேயே கொளுத்தணும். எப்படி இருந்திருக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆபிரகாம்
அவனுடைய மனதின் ஆழத்தில் ஒரு வார்த்தை எப்பவுமே இருந்தது. அல்லேலூயா. அது என்னன்றதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாரு பாருங்கள். இப்போ காலையில் எழுந்துச்சான். இந்த ஆபிரகாமுடைய அனுபவம் ரொம்ப வித்தியாசமானது. அவர் என்ன பண்ணாரா, காலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். நல்ல கவனிங்க, இவர் டூருக்கெல்லாம் போல. டூருக்கு போகிற மாதிரி இருந்தால் நைட்லெல்லாம் தூக்கமே வராது. இல்லை காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு, டிஃபனை செய், அதை செய், இதை செய், இன்றைக்கி எங்கே போகிறோம், டூருக்கு போக போகிறோம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இவன் டூருக்கு போகலை. எதுக்கு போகிறா தெரியுமா, தான் மகனை பலி செலுத்த போகிறான். ஆனால் பைபிள் சொல்லுது அவன் அதிகாலமே எழுந்து எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொண்டு அவன் புறப்பட்டு போனான். இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, சாராளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லலை. நீங்கள் வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சாராளை விட்டு பிரிகிற ஆபிரகாம் திரும்ப சாராளை சந்திக்கவே இல்லை. அந்த அம்மா செத்த பிறகு தான் அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து சேர்ந்தான். அப்போ எப்படி இருக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆபிரகாம் வெளியே ஒருவேளை பிள்ளைகிட்ட நல்லா பேசிட்டு போயிருப்பான், வேலைக்காரங்கக்கிட்ட நல்லா பேசிட்டு போயிருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு பிள்ளைய தானே கொடுத்தாரு, கேட்டு கேட்டு வாங்கின பிள்ளையாச்சே. 25 வருஷம் வாக்குத்தத்தை நிறைவேறும் நிறைவேறும்னு காத்திருந்து காத்திருந்து ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு கடைசியில் அவரே என் பிள்ளைய பலி கொடுன்னு கேட்குறாரு. நான் என்ன செய்வேன், அவர் கொடுத்துருக்கிறா, ஆகவே நான் அதை அவருக்கு திரும்ப கொடுக்கணும். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் போயிட்டான், அந்த மலை பக்கத்தில் போயிட்டான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். இப்போ பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன சொல்லுது பாருங்க, 5வது வசனத்தில் ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய், இல்லை அந்த மலையை காமிச்சு சொல்லி அங்கே வரைக்கும் போயிட்டு தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். அல்லேலூயா. என்ன இவ்வளோதானா, அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளா இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பா, அங்கேருந்து கிளம்பும் போது பிள்ளையை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து, எப்பா இன்னைக்கு தாண்டா உன்னை நான் கடைசியாக பார்க்குறேன், இனிமேல் நான் உன்னை இனிமேல் நான் உன்னை பார்க்க போகிறது கிடையாது, என் கையாலேயே நான் தப்பு பண்ண போகிறேன். என்ன வெளிப்படையாக சொல்லலையா, இவங்களே சொல்லுவாங்க, என் கையாலேயே நான் தப்பு பண்ணுறேன், ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி புலம்பியிருப்போம். ஆனால் ஆபிரகாம் அப்படி புலம்பலை. வேலைக்காரங்களை பார்த்து சொல்ல, நாங்கள் திரும்பி சார். 6வது வசனத்தில் இப்போ கட்டையெல்லாம் தூக்கி ஈசாக்கு தலையில் வச்சிட்டாரு, நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான், இருவரும் கூடி போனார்கள். போகும்போது ஈசாக்கு அப்பாவை கேட்குறான், தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே. இதுவும் உள்ளத்தை உடைக்கிற ஒரு கேள்வி இல்லை. அப்பாவுக்கு தெரியும், பிள்ளையதான் நான் பலி கொடுக்க போகிறேன்னு தெரியும். ஆனால் பிள்ளையே கேட்குறான், அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னா எப்படி இருந்திருக்கோம் இல்லையா. அவன் ஆபிரகாமனுடைய நிலையில் நின்று பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிருப்போம். ஆனால் ஆபிரகாம் இன்னும் தெளிவாக தான் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, அந்த 8வது வசனத்தில், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இங்கே அவன் சொன்ன அந்த வார்த்தை, அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏலோஹீம் ஜைரே அப்படின்றாங்க. தேவன், சர்வ வல்லமை உள்ள அந்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் பலி செலுத்த போகும்போதே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவருடைய நாமம் தான் என்னுடைய பலத்த துருகம். எப்பொழுது சோதனையின் நேரத்தில், என்னுடைய உள்ளம் உடைகிற நேரத்தில், நான் வேதனையோடு நடக்கிற நேரத்தில்,
எனக்கு ஒரு தைரியத்தை தந்து என்னை பலப்படுத்தி என்னை முன்னேறி செல்ல வைக்கிற ஒரு காரியம் உண்டு அப்படின்னா என் ஆண்டவருடைய பெயர் மட்டும்தான். அல்லேலூயா. அந்த பெயர் தான் சொல்லுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா தமக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், பார்த்து கொள்வார். நடந்தது நமக்கு தெரியும், எல்லாம் முடிஞ்சது, பிள்ளைய கட்டி பலிபீடத்தில் படுக்க வச்சிட்டான். நம்ம நினைக்கிற பிள்ளை இல்லை இது, குழந்தை கிடையாது, 12 வயதுக்கு மேலே உள்ள பிள்ளை. எப்படி இருந்திருக்கும் இல்லை, கட்டும்போது அந்த பிள்ளை அமைதியாக கட்டுப்பா அப்படின்னா இருந்திருக்கும். நம்ம பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா எட்டி ஒரு உதவிட்டு போயா, நீயாவது உன் பக்தியாக வச்சு என்ன போய் சாகடிக்க வந்திருக்கிறியா அப்படின்னு உதச்சிட்டு ஓடிருப்பான். ஆனால் அந்த பையன் அமைதியாக இருந்திருக்கிறான். பாருங்க, கட்டி 100 வயசு தாத்தா இந்த பிள்ளைய கட்டி தூக்கி வைக்கிறாருன்னா அவருக்கு அந்த பையன் எவ்வளோ அமைதியாக இருந்திருப்பான். வச்சிட்டாரு, வெட்டுறதுக்கு கத்தியை எடுக்கிறார். இல்லை நம்ம ஆளுங்க அடிக்கடி சொல்லுவாங்க, கையை ஓங்கினான். அந்த கதெல்லாம் அங்கே இல்லை, ஓங்கெல்லாம் இல்லை, அவன் கத்தியை தான் எடுத்தான். ஏன்னா உணர்ச்சி வசப்பட்ட மனுஷன், ஓங்கனவன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான், படார்னு போட்டுருவான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அவன் கையை நீட்டி கத்தியை எடுக்கும்போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இப்போது ஆண்டவர் தம்முடைய பலிக்கு தேவையான ஆட்டை அங்கேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். அல்லேலூயா. இப்போது ஆபிரகாம் சொல்கிறான், யெகோவா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் மிகுந்து எந்த பக்கமும் விடுதலை இல்லை, அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் உங்களுக்கும் எனக்கும் பலத்த துருகமாக இருக்கிறது. அந்த பெயர் சொல்லுது, யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வாருப்பா. நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருப்பது போல இருக்கலாம், அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விடுதலையுமே இல்லைன்னு நினைக்கிறது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏற்கனவே தம்முடைய ஆட்டை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அல்லேலூயா. விடுதலையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டாரு, ஆனால் என்னுடைய கீழ்ப்படிதலை அவர் சோதித்து பார்க்கிறவர். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னை கொண்டு போகிறாரு. நான் கீழ்ப்படுகிறேனா, அவருக்கு பயப்படுகிறேனா, அவர் பார்த்து விட்டா போதும், அதன் பிறகு அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்கிற தேவன். ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ரெண்டாவது பாருங்க, ஒரு அம்மா யாரு, ஆகார். ஆதியாகமத்தின் புத்தகம் 16:13 ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. என்ன பெயர் தெரியுமா, என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா. அவர் யாரு, என்னை காண்பவர். இதையும் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறோம் பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் இல்லையா. இவ கர்ப்பவதி ஆன பொழுது இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தலகணம் ஏறி போச்சு. என்ன பண்ணாங்களா, நாச்சியாரை சாராலை அற்பமாய் எண்ணினாள். உடனே சாராளுக்கு கோவம் வந்துருச்சு, ஆபிரகாம் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. இந்த சண்டை நடக்கும்போது ஆகார் என்ன நினைச்சிருப்பா தெரியுமா, எங்க வீட்டையா என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படிதானே. அந்த கேள்விக்கு குழந்தை கிடையாது, எனக்கு தான் ஆண்டவர் குழந்தைய கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்னுடைய கணவன் என்னை என்ன பண்ண மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான்னு யோசிச்சா. ஆனால் பைபிள் என்ன சொல்லு தெரியுமா, 5:6 ஆதியாகமம் 16:5-6 ஆபிரகாம் சொல்கிறாரு, அவன் உன் கையில் இருக்கிறா, நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கேன்ட்டார். ஆகாருக்கு முதல் அடி என்ன தெரியுமா, அவள் மலை மாதிரி நம்பி இருந்த அவளுடைய புருஷன் கைவிட்டான். இப்போது வேதம் சொல்லும்போது நான் இப்படி எழுதினேன், ஆபிரகாம் கை விட்டுட்டாரு, சாராளுடைய கை இப்போ ஓங்கிடுச்சு. அதை தாங்க முடியாமல் ஆகார் இப்போ தன்னுடைய வீட்டை விட்டு ஓடினாள். இப்போ அந்த அம்மா நினச்சிருப்பாங்க, ஏன்னா இந்த சூருக்கு போகிற வழி அப்படின்றது எங்கே தெரியுங்களா, இது ஆகார் வந்து எகிப்திய பெண்,
இந்த அம்மா கிளம்பி ஓடுறாங்க. எகிப்துக்கு போகிற வழியில் ஓடிட்டே இருக்கிறாங்க. இதுதான் எகிப்துக்கு போகிற வழி, சூருக்கு போகிற வனாந்தரம். அந்த இடத்துல அவ என்ன நினச்சிருப்பா தெரியுமா? நம்ம ஊர் மாதிரி பார்க்குற இடங்கள்லாம் ஜனங்கள் இல்லை, எங்கேயோ ஒருத்தர் பார்க்கணும், யாருமே இல்லை எனக்கு, எல்லாரும் கைவிட்டாங்க, நான் நம்பினவங்க என்னை கைவிட்டாங்க, நான் எதிர்பார்த்தவங்க என்னை உதறி தள்ளிட்டாங்க, நான் எங்கே போவேன், யாரை பார்க்க போகிறேன், யார் எனக்கு ஆதரவு, யார் எனக்கு துணையாக இருப்பாங்க, வாமான்னு என்னை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்வதற்கு யார் இருக்கிறாங்க. இவள் பயந்து கலங்கி அங்கலாய்த்து ஓடிக்கொண்டிருந்திருப்பா. ஆனால் பைபிள் ரொம்ப அருமையாக சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் கண்டார். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அப்படியே ஆப்டான வார்த்தைன்னு தெரியுமா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பொட்டல் காடு, ஆனால் அதுக்கு நடுவில் ஒருத்தருடைய கண் ஆகார் மேலே இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, பல நேரங்களில் நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது, பொட்டல் காடு. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், யார் என் கூட இருக்கிறாங்க, யார் என்னை விசாரிக்க போகிறாங்க, யார் எனக்கு தேற்ற போகிறாங்க, யார் என்னை பார்த்து வாமா நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன், ஆதரவாக இருக்கிறேன் சொல்ல போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு நிற்கிறோம். அருமையானவர்கள ஒன்று தெரிஞ்சுங்க, இப்போ தான் கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்ட தெரியுமா? எல்லாரும் என்ன கைவிடலாம், எல்லாரும் என்ன மறந்து போகலாம், யாரும் என்ன விசாரிக்காமலும் போகலாம், எனக்கு யாருமே இல்லைன்னு நான் நிற்கும் பொழுது என்னை காண்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு அவர் தனி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, தனிமையாய் நிற்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்குள்ள வரும்போது, எனக்கு யாரும் இல்லை, எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு நினைக்கிற சூழ்நிலை வரும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நினைச்சு பாருங்க, என் ஆண்டவர் என்னை காண்கிற தேவன். கண்டது மாத்திரம் அல்ல, அவளை விசாரித்தார், அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், வாக்குதத்தங்களை கொடுத்தார், அவளுடைய பிள்ளைக்கு பேரம் கொடுத்தாரு, உன் புள்ள ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்து அவளை திரும்பவும் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. மக மாமியார் வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டா, அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆறுதல் படுத்தி சமாதானம் சொல்லி, கவலைப்படாதம்மா நாங்கள்லாம் இருக்கிறோம், நாங்கள் உன்னை எப்படியும் பார்த்துக்குவோம், நீ இப்போ தைரியமாக எங்கே போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நான் நினைக்கிறேன் ஆகாருக்கு உலக பிரகாரமான பெற்றோர் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் தகப்பன் அவளை விசாரிக்கிறவராய், ஆதரிக்கிறவராய், ஆறுதல் சொல்லுகிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய் கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். என்னுடைய தனிமையில் அவருடைய நாமத்தை நான் நினைத்து பார்க்கிறேன், என் ஆண்டவர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. மூணாவது, யாத்திராகம 17:15 வந்தீங்கன்னா, அங்கே யெகோவா நிசி அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பெயரிடுறாங்க, என்ன? யெகோவா நிசி, யெகோவா என்னுடைய ஜெய கொடியாயிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், யெகோவா என்னுடைய ஜெய கொடியாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க, ஆண்டவர் அவர்களை அற்புதமா எகிப்தியுடைய கையிலிருந்து மீட்டு எடுத்துட்டாரு. 14 செங்கடலை 2 பிளந்து ஆண்டவர் அவங்களை உலர்ந்த தரை வழியா நடத்திட்டாரு. 15 அவங்க ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க, ஏலீமுக்கு வந்து சேர்ந்தார்கள். 16 நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க அங்கிருந்து ரெவிதீமுக்கு வர்றாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார், மன்னாவை கொடுக்கிறார்ல. இந்த சூழ்நிலையில தான் 17 சொல்லுகிறது, அவங்க என்ன பண்றாங்க, மாராவில் வர்றாங்க, மாராவில் வர்றாங்க. அந்த தண்ணீர் அவங்களுக்கு இல்லை, மாரா மேரிபாவின் தண்ணீர் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்குறோம். மேரிபா, அந்த மேரிபாவின் தண்ணீர் எல்லாம் இவங்க குடிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. திடீர்னு பார்த்தா சத்துரு எதிர்த்து நிற்கிறான். யார் தெரியுமா? அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்துட்டாங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய வழியிலே நடத்துவது அவங்களுக்கு என்ன, யுத்தம் வந்துடும், மனமடிஞ்சு போவாங்க, ஆகவே இவங்களை அந்த வழியாக நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி கொண்டு போகும்போது அமலேக்கியர் இவங்களுக்கு எதிராக வந்துட்டாங்க.
இப்ப கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுங்களா? மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். யோசுவாவை கூப்பிட்டு மோசே சொல்றப்பா, நீ போ யுத்தம் பண்ணு, நான் என்ன பண்றேன், மலை மேல உட்கார்ந்து இருக்கிறேன், அங்க நான் என்ன பண்ணேன், ஒரு கோலை என் கையில பிடித்து கொண்டு, இல்லை கோலை என் கையில பிடித்து கொண்டு நான் மலை மேலே உட்கார்ந்து இருப்பேன், நீ போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். யோசுவா போனா, நல்லா கவனிங்க, யோசுவா போனா யுத்தம் நடக்கிறது. மோசே அங்க தன் கையை உயர்த்தும் போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் கை தாழும் பொழுது அமலேக்கியர் மேற்கொண்டார். நல்லா கவனிங்க, இப்போ இந்த வார்த்தையை ஏன் பைபிள் பயன்படுத்து தெரியுமா? அந்த யுத்தம் யோசுவாவினால நடக்கலை, இஸ்ரவேலர்னால நடக்கலை, அவங்க அங்கே இருந்து ஒரு கருவியாக செயல்படுறாங்க, அவ்வளோதான். யுத்தம் யாருடைய தெரியுமா? மோசே தன் கையை உயர்த்தின பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு, அவன் கை தாழும் பொழுது அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார்கள். அப்போது நல்லா தெரியுது, என்ன தெரியுமா, யுத்தம் மனுஷனால நடக்கிறது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அவர் தான் இப்போ யுத்தம் பண்ணுறாரு. எல்லாம் முடிஞ்சது, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்க திரும்பி வரும்பொழுது மோசே அருமையான ஒரு காரியத்தை செய்கிறான், ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல யோசுவா அவன் ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக அந்த பலிபீடத்தை கட்டுறான். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? யெகோவா நிசி. அந்த பேரை சொல்லும் போதெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்ன தெரியுமா? யுத்தம் என்னுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி பெரிய வெற்றியை அமலேக்கியர் மேலே எங்களுக்கு தந்தது போல இனி வருகிற காலங்களிலும் நாங்கள் யுத்தத்துக்கு போகும்போது யெகோவா நிசி எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். போராட்டங்கள் பிரச்சனைகள் மேற்கொண்டு வரும்பொழுது தைரியமா நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை சொல்லி அதுக்குள்ள புகுந்து பத்திரமா உட்கார்ந்திருக்கலாம். என்ன சொல்லலாம் தெரியுமா? என் ஆண்டவர் என்னுடைய ஜெய கொடியா இருக்கிறார், தோற்று போக அவர் ஒரு நாளும் விடமாட்டார். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் நான் அதிகமாக நேசிக்கிறாரு, சத்துருக்கு முன்னால் நான் வெட்கப்பட்டு போக கர்த்தர் என்னை விடமாட்டார். அப்போ கர்த்தருடைய நாமம் என்னுடைய பலத்த துருகம். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆண்டவருடைய பெயர் எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. சோதனையின் நேரத்தில் அவர் யெகோவா ஈரா இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். கைவிடப்படுகிற நேரத்தில் அவர் எல்ரோயாய் இருந்து என்னை காண்கிறவராய் அவர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்து நடத்த வல்லவர். அது மாத்திரமல்ல, யுத்தங்கள் சத்துருடைய போராட்டங்கள் பெருகும்போது அவர் யெகோவா நிசியாய் இருந்து என் வாழ்க்கையில் வெற்றி தருகிற ஜெயக்கொடியா என்னோடு கூட இருக்கிறார். இதே போல் மற்ற பெயர்களை அப்படியே உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டோமானால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, அவரே நமக்கு பலத்த துருகமாய் இருந்து பாதுகாப்பார். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கப்பா, உங்கள் பெயரை நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சொல்லி 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 ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய சோதனையின் நேரத்தில், உள்ளம் உடைந்து போய் நொறுக்கப்படுகிற நேரத்திலையும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் என்ற அந்த தைரியத்தை நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, யாரும் என்னை நினைக்கல, என்னை நினைப்பதற்கு ஒருத்தரும் கிடையாது, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவரும் இல்லை, எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க வெறுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எல்ரோயி, என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னுடைய அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்யத்தக்க தேவன் ஒருவர் இருக்கிறார்,
என்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகார் உங்களை என்னையும் பார்த்து சொல்றா, பயப்படாதீங்க, என்னை விசாரித்த ஆண்டவர் தான் உங்களையும் விசாரிக்க இறங்கி வருவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார், நீ வெட்கப்பட்டு போக மாட்டே, நீ ஆசீர்வாதமா இருப்பேன். ஆண்டவருடைய அந்த வார்த்தை சொல்லுகிற எதிரி வெள்ளம் போல வரும்போது பயந்து போயிடாதீங்க, யுத்தம் உங்களுடையது அல்ல. எவ்வளவு பெரிய யுத்த வீரனா இருந்தாலும் அவனால ஜெயம் வராது, ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். தாவீதுக்கு தெரியும் ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். இந்த மோசேக்கு தெரியும் ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் எங்களுடைய ஜெய கொடியா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய பெயரை சொல்லி நான் ஜெயிப்பேன் அப்பா, உம்முடைய பெயரை சொல்லி சூழ்நிலைகளை நான் மேற்கொள்வேன். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறேன். எல்லாரும் விசுவாசத்தோட இன்னிலிருந்து ஒவ்வொரு சூழ்நிலையில கர்த்தருடைய பெயரை சொல்லி சொல்லி நாம ஜெயிக்க போகிறோம். நீங்க தோற்று போக மாட்டீங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, உங்களுடைய முகம் பிரகாசிக்கும், நீங்க குறைவுபட்டு போக மாட்டீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமா உங்களுக்கு திரும்ப தருவார். நன்மையானவைகளை தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பெயரை சொல்லி 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 உம்மை நாங்கள் துதிக்கும் போது கர்த்தர் உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையில நீர் இறங்கி வந்து எங்களை பாதுகாக்கிறவராய், செட்டகளிலே மறைத்து கொள்கிறவராய், நன்மை செய்கிறவராய், எங்களுக்கு பலத்த துருகமாய் நீர் இருக்கிறீரதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் இனி வருகிற காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கிரிய செய்யட்டும், உம்முடைய பெயர் எங்களுடைய வாழ்க்கையில விளங்கட்டும், நாங்கள் அற்புதங்களை காணும்படி கர்த்தர் எங்களை நடத்தும். உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்து கொள்ளும் கிருபைகளை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.